ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம வந்தே குரு பரம்பரா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம குருவே சர்வலோகநாம் விஷே பாரோகிணாம் விதேயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியை நம ஓம் பத்ரம் கர்ணே பீஷ்ணயாம தேவாஹ பத்ரம் பஷ்யமாக்ஷர்பிகி அஜத்ராஹ சிரைஹ ரங்கைஷ துஷ்டுவாகம் ஸ்தனூபிஹ யசேம தேவஹிதம் யதாயுதம் ஸ்வஸ்தி ந இந்திரோ விருத்தஸ்ரவாஹ ஸ்வஸ்தி ந பூஷா விஸ்வவேதாஹ ஸ்வஸ்தி ந சக்சர்யோ அரிஷ்டநேமிஹ ஸ்வஸ்தி ந ப்ரஹஸ்பதிர் ததாது ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு கிருஷ்ண உபநிஷத்தில் மூணாவது மந்திரம் காத்தியாயனுடைய பையன், காத்தியாயன கோத்திரம், அதாவது அந்த ரிஷியினுடைய பையன் கபந்தி கேள்வியை ஸ்டார்ட் பண்ணுறான். அத்த கபந்தி காத்தியாயனை உபேத்திய அருகில் சென்று அருகில் சென்று பகவான் பகவான் கடவுளே குருவை பார்த்து சொல்கிறான். பகவான் பகவான்னா ஆறு ஐஸ்வர்யங்கள் நிறைஞ்சவங்க. ஆறு ஐஸ்வர்யம் என்னன்னு ஸ்ரீம் ஐஸ்வர்யம் வீரியம் ஞானம் வைராக்கியம் கீர்த்தி ஆறு தத்துவங்கள். இந்த ஞான யோகத்தில் நீங்கள் தொடர்ந்து பயணம் செஞ்சால் ஒரு பாயிண்டில் நமக்கு அதிர்ஷ்ட பலனாக உடனே கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம். முதல்ல நம்மள்ட்ட இந்த துக்கம் போயிடும், அப்புறம் மனசு நிறைய விஷயங்களை கலட்டி விடும், குப்பைகளெல்லாம் வெளியில் எடுத்துரும். வேதாந்தத்தினுடைய தனிச்சிறப்பு என்னென்னா, எத்தனையோ நாட்கள் சின்ன விஷயமாக இருக்கும், அதை அதுக்கு வருஷம் ஃபுல்லாக கவலைப்பட்டுட்டு இருந்திருக்கும், அதையெல்லாம் அப்படியே கழட்டி விட்டுரும். உடம்பில் எத்தனை தேவையற்ற கருத்துக்கள் இருக்கோ, ரொம்ப ஜென்ம ஜென்மாவாக இருந்த கருத்துக்கள் கூட ஒரே ஒரு வார்த்தை ஒரு மந்திரம் என்ன பண்ணுன்னா கழட்டி விட்டுரும். இவ்வளவு தானா, இதுக்காக போய் இப்போ நம்ம எப்படி வருத்தப்பட்டுருந்தோம் இவ்வளோ நாளாக? அப்படியே நாம் தான் இந்த உலகத்தில் எல்லாம் பண்ணுற மாதிரி நினச்சிக்கிட்டோமா இல்லையா? நம்ம கொடுத்துருக்க பொறுப்பை நம்ம ஒழுங்காக செய்யலைன்னா வானம் இடிஞ்சிடும், பூமி கவுந்துடும். சீனியர் அதை சொல்லிடுவாங்க, இவங்க இதை சொல்லுவாங்க, மாமியார் வீட்டில் அதை பண்ணுவாங்க, சமுதாயத்தில் இதை பண்ண, அப்படிலாம் நினச்சோமா இல்லையா? முதல்ல வெக்கமான சூடு சொரணை எல்லாத்தையும் விடுங்க, அது ஒரு இமேஜு, அதை பிடிச்சிட்டு தொங்காத. அதனால் யாருக்கும் ஒரு அணுவளவு கூட நன்மை கிடையாது. யார் அதை பிடிச்சி வச்சுருக்கோ அது ஆத்மசத்ருவாக இருந்து அவனையே வதம் பண்ணும். வாழ்நாள் ஃபுல்லாக அவனை என்ன பண்ணுவான், துக்கம் பண்ணும். ஏற்ற வீட்டுக்காரன் 50 லட்சம் ரூபாய்க்கு கல்யாணம் பண்ணான்னா இவன் 50 லட்சம் ரூபா 51 லட்சத்துக்கு கல்யாணம் பண்ணணும்னு இவரே நினச்சிக்குவார். அது ஏன் நினச்சி திங்க் பண்ணிகிட்டே இருப்பார், ஓடுவார், ப்ரெஷர் தாங்க முடியாமல் ஓடுவார். அது மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன். என்னன்னா, அறியாமை. அவன் ஜாதகம் என்ன, அவன் வாழ்க்கை தரம் என்ன, அவன் உற்றார் உறவினர் என்ன, அவன் வருமானம் என்ன. 24 மணி நேரம் தான் இறைவன் கொடுத்துருக்கான். உனக்கு புத்தி இருந்துச்சுன்னா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி மேலே வரணும், புத்தி இல்லைன்னா புத்தியை சேமிக்கணும். எல்லாம் படிப்படியாக தான் போயிட்டுருக்கு, சடனாக யாரும் மேலே போக முடியாது. போனால் கோடியில் ஒருத்தவன் போகலாம், அவனே பிடிச்சிக்கிட்டு நம்ம தொங்கக்கூடாது. வாழ்க்கை வந்து நீ எவ்வளோ நாள் இருக்க போகிறேங்கிறத முடிவு பண்ணு, அதுக்குள்ளே என்ன செய்ய முடியுங்கிறத பாதிக்கணும். பொய்யான வாழ்க்கையில் மெய்ப்பொருளை நீ வென்று எடுக்கணும், அதுதான் அறிவு. அதை விட்டுட்டு எங்கள் ஜாதியில் எங்கள் இனத்தில் எங்கள் மொழியில் எங்கள் பரம்பரையிலலாம் நீ சொல்லக்கூடாது. உங்கள் பரம்பரையில் உங்கள் முன்னோர்கள் ஏதாவது சாதிச்சிருப்பான், அந்த சாதனையை வேணால் சொல்லு, சாதனை பண்ணு. ஜாதியும் மொழியும் மதமும் ஒன்றை என்ன பண்ணாதே வாழ வைக்காது, உன்னை சாகடிச்சிடும். இந்த ப்ரெஸ்டீஜினால் அவனை விட பெரிய வீடாக கட்டுறேன், அவனை விட பெரிய காராக வாங்குகிறேன், என்ன இதெல்லாம் என்னத்துக்கு என்னத்துக்குப்பா? ஒரு எக்ஸாமினேஷனில் ஃபெயில் ஆகினா சூசைட் பண்ணிக்கிறேன், என்னத்துக்கு? அதுதான் வாழ்க்கையா? வாழ்க்கையே தெரியல, வாழ்க்கையே தெரியாமல் தானே அதுக்காக வந்த.
அது பின்புலங்கள்லாம் என்னென்னலாம் இருக்குது தெரியுமா? அப்போ சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இந்த ஞானமானது என்ன பண்ணிடும், இது கேட்குறதுக்கே முதல்ல அதிர்ச்சியாக இருக்கும். வெக்கமான சூடு சொன்னெல்லாம் முதல்ல விடுன்னு சொல்லுது. ஆ, அது எப்படி, அது முக்கியமானது, எது எதுக்கு முக்கியமாக அதை வச்சு என்ன பண்ண போகிற சொல்லு பார்க்கலாம். நீங்களாக அது இமேஜை என்ன பண்ணுறாங்க, சின்ன வயசில் ஊதி விட்டுறாங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க, நம்ம இந்த ஜாதியில் பிறந்திருக்கோம், இந்த பரம்பரையில் பிறந்திருக்கோம், சரி அதுக்கான மகத்தை எதை இப்போ வென்றெடுத்தீங்களா? உங்கள் தாத்தா நோபல் பிரைஸ் வாங்கியிருக்காரா, நீயும் ஒரு அதுக்கு மேலே ஒரு ஏதாவது பண்ணுறா அப்படின்னா அங்கே அது வந்து ப்ரைடு, அதுவும் தவறு தான். தகுதி இல்லாதவன் அதை ஃபாலோ பண்ணி நானும் செய்கிறேன்னா அதுவும் இதுதான். அது மாதிரி எவ்வளவோ விஷயங்கள், தேவையற்ற விஷயங்களில் நம்ம சிக்கிக்கிட்டு நம்மளை நாமே கட்டிக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்கோம். அது வேண்டாம், நான் பிள்ளைய இப்படிலாம் வளர்த்தேன், 25 வருஷமாக இப்படிலாம் சொல்லி கொடுத்து, இப்படிலாம் வேலை வாங்கி கொடுத்து, இப்படிலாம் படிக்க வச்சு, இப்படிலாம் இரவு பகலாக உழைச்சி என் குழந்தைய வளர்த்தேன், அவன் டக்குன்னு லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டான், அவன் ஜாதமும் அவன் ஜாதமும் ஒன்றா, சரி போயிட்டால அடுத்தது அவங்க வாழ்கிறதுக்கு வழி என்னான்னு பார்க்குறதா? உன்னுடைய இமேஜையும் உன்னுடைய என்னது அது ப்ரெஜடியூஸையும் உன்னுடைய கொள்கையும் அவன் மேலே திணிக்கிறதா? உன் வாழ்க்கை வேறு, அவன் வாழ்க்கை வேறு. ஓம் முதல்ல அவன் அவன் வேலையை அவன் அவன் செஞ்சாலே எல்லாமே உலகத்தில் சரியாக நடக்கும். அவன் அவன் வேலையை அவன் அவன் செய்யாமல் அடுத்த வேலையை மூக்கை நுழைச்சிக்கிட்டு அது தப்பு, இது புளியங்கா, இது வெங்காயம், இது விளக்கண்ணுன்னு சொல்லிக்கிட்டு நேரத்தையும் காலத்தையும் வீணடிச்சு விட்டு தன்னுடைய டார்கெட்டை விட்டுவிட்டு தெருவில் நிற்கிறான். அந்த மாதிரி அறிவுபூர்வமான விஷயங்களில் வேதாந்தம் என்ன பண்ணிட்டோம், அனாவசியமாக ஒரு வார்த்தை பேசக்கூடாதுங்க, உங்களை அனாவசியமாக ஒரு செகண்டு வீணடிக்க விடாது, அனாவசியமாக ஒரு ரூபாய் வீணடிக்க விடாது, கரெக்டாக செலவு பண்ணுவீங்க, எல்லாம் புரியும். தெரியாமல் பண்ணிட்டேங்கிற ஒரு வார்த்தை உங்கள் வாயில் வரவே வராது. அதான் ஞானத்தினுடைய தனி சிறப்பு. அப்போ இந்த பகவான் அப்படிங்கிற ஒரு நிலை என்னன்னா, ஒரு ஞானத்தில் பிரம்ம வித்துங்கிற பிரம்மஞானத்தில் பிரம்ம வித்து, பிரம்மவரன், பிரம்மவரியான், பிரம்மவரிஷ்டங்கிற 4 ஸ்டேட்டஸில் பிரம்ம வித்துங்கிற ஒரு நிலைக்கு வந்தாலே இந்த பகவான்கிற ஸ்தானம் உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு தேவையான ஐஸ்வர்யம் இருக்கும், வீரியம் இருக்கும், சாமர்த்தியமும் சகிப்புத்தன்மையும் இருக்கும், கீர்த்தி புகழ் இருக்கும், ஞானம் இருக்கும், வைராக்கியம் இருக்கும், ஐஸ்வர்யம் இருக்கும். 6 செல்வங்களை கொடுக்குது இந்த பிரம்ம வித்துங்கிற ஒரு நிலை. எல்லாமே நமக்குள்ளே ஐக்கியம் தான். அது நம்ம அறிவு ஏற ஏற இதெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம கூட வந்து சேரும். ஜீவன் முக்தனாக தேவர்கள் கை கட்டி வணங்குவாங்க, நினச்ச இடத்துக்கு போகலாம், நினச்ச இடத்துக்கு வரலாம், உடம்பு உங்களை படுத்தாது. எவ்வளவு நன்மைகள், நீ பிறந்தும் நீ மட்டும்தான் சந்தோஷமாக இருப்ப, உலகமே துக்கத்தில் இருக்கும், நீ சந்தோஷமாக இருப்ப. ஞானத்தினுடைய தனிச்சிறப்பு மாதிரி ஏகப்பட்டது சொல்லலாம். அப்படி பார்த்தா பகவான் கூப்பிட்றான் குருவை போய், குதோ ஹவ இமா, எங்கிருந்து இந்த பிரஜாகா உயிரினங்கள் பிரஜாயந்த தோன்றின, இந்த கேள்வியை கேட்குறான். ஒரு வருடம் போச்சு, அதுக்கப்புறம் தான் இந்த கேள்வியை முதல்ல 6வதாக இன்ட்ரடியூஸ் ஆன கபந்தி முதல் கேள்வியை கேட்குறான். காத்தியாயினி மகன் கபந்தி குருவை அணுகி, எங்கிருந்து இந்த உயிரினங்கள் தோன்றின என்று கேட்டார். எந்த தத்துவங்கள் கொண்டு தோன்றின அர்த்தம். அடுத்த மந்திரம் தஸ்மை ச ஹோவாச்ச, பிரஜாகாமோ வை பிரஜாபதிஹி ச தப தபோத்யப்யதே ச தபஸ்தப்தவா ச மிதுனம் உத்பாதயதே ரயிம் ச பிராணம் சேதி ஏதோ மே பகுதா பிரஜாக கரிஷ்யதி. இப்போ அந்த கபந்த ரிஷிக்கு தஸ்மை அவருக்கு சக பிப்ளாத முனிவர் கோவாச்ச இப்படி சொன்னார். என்ன சொன்னார், பிரஜாகாம, பிரஜாவை படைக்கணும்னு நினச்சது பிரம்மம், பிரஜாவை படைக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு பிரஜாகாமம்.
யார் அது? பிரஜாபதி, பிரம்மா. பிரம்மா பிரம்மா அதுக்கு முன்னாடி அவருக்கு தந்தை வந்து விஷ்ணு. இதெல்லாம் ஒரு கணக்கு போகும். மேலேருந்து வந்தால் பிரம்மம் ப்ளஸ் மாயை. இங்கே தத்துவம் இது புரிஞ்சுக்கணும். நிர்குணமாக இருக்கிற பரம்பொருள் தூய கோல்டு, சுத்தமான கோல்டு. அதோட காப்பருங்கிற அம்பாவை சேர்த்தாதான், மாயையை சேர்த்தாதான் சிருஷ்டியை பண்ண முடியும்ட்டு. பிரம்மம் ப்ளஸ் மாயா ஈக்குவல் டு ஈஸ்வர். அவர் தான் இந்த உலகத்துக்கு காரணம். அப்புறம் அவர் அவருக்கு மனசாக இருக்கிறது ஹிரண்ய கர்ப்பன், ரெண்டாவது உடம்பு. அதாவது அவர் காரண சரீரம், இவர் சூக்ஷ்ம சரீரம். காரண சரீரம் சூக்ஷ்ம சரீரம்லாம் ஆடியோ கேட்டால் புரியும், இல்லைன்னா 8 மணிக்கு மேலே கேளுங்க சொல்கிறேன். புதுசாக வந்தவங்க ஆடியோ கேட்குறதுல அதிகமான கவனம் செலுத்துங்க. சூக்ஷ்ம உடம்புக்கு வந்து அதிபதி வந்து ஹிரண்ய கர்ப்பன், அதான் விஷ்ணு. அதாவது சிவம் வந்து உயிர்னு சொன்னால், விஷ்ணு வந்து மனம், அவர் சத்துன்னு சொன்னால் இவர் சித்து, புத்தி தத்துவம், அதான் சித்துன்னு பேர் அதுக்கு. இவருடைய இந்த மூணாவது உடம்பு தான் ஸ்தூல உடம்பு, அதுதான் சித்தாபாசம் சொல்லக்கூடிய பிரம்மா. பிரம்மா தான் பிறக்கிறாரு இறக்குறார். புத்தி வந்து புத்தி தத்துவம், சித்து வந்து பிறக்கவும் செய்யாது இறக்கவும் செய்யாது. அது வந்து இறைவனுடைய சரிபாதி. இப்போ எப்படி அர்த்தநாரீஸ்வரன் சொல்கிற மாதிரி சங்கர நாராயணன் ஒரு வார்த்தை இருக்குது தெரியுமா, சங்கர நாராயணன். இந்த மேலே இருக்கக்கூடிய காரண உடம்புக்கு ஒரு கடவுள் அதிபதி, சூக்ஷ்ம உடம்புக்கு ஒரு அதிபதி, ஸ்தூல உடம்புக்கு ஒரு அதிபதி. ஸ்தூல உடம்புக்கு தான் விராட்டுன்னு சொல்லுவாங்க, சூக்ஷ்ம உடம்புக்கு தான் ஹிரண்ய கஷ்பன்னு சொல்லுவாங்க. உபநிஷத்து வார்த்தை புராணங்களில் இப்படி பிரம்மா விஷ்ணு சிவன் சொல்லுவாங்க. புராணங்கள் இந்த உபநிஷத்துலேருந்து எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஒரிஜினல் இது தான், பாக்கியெல்லாம் இதை வச்சு டெவலப் பண்ண கதை வசனம்லாம் எழுதினவங்க தன்னுடைய கருத்துக்களையும் சேர்த்துருக்காங்க. கற்பனையும் கொஞ்சம் இருக்குது, மெய்ப்பொருளும் இருக்குது. ஆனால் ஆதாரம் மெய்ப்பொருள். மெய்ப்பொருளை நேராக சொன்னால், ஃபார்முலாவாக சொன்னால் எல்லாருக்கும் புரியாதுங்கிறதுக்காக கதை வசனம்லாம் எழுதி சொல்கிறாங்க. அதுதான் புராணங்கள், புரியுதா? இதெல்லாம் உண்மையான ஆதாரத்துமாக தான் எழுதப்பட்டிருக்கு. இப்போது இந்த பிரஜாபதின்னு சொல்கிறது, இந்த இடத்துல பிரஜாபதிக்கு 100 அர்த்தம் வரும், பிராணனுக்கும் அதே மாதிரி 100 அர்த்தம் வரும். சில வார்த்தைகள் திரும்ப திரும்ப வரும், வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு அர்த்தம் கொடுக்கும். அது நமக்கு தெரியும், நீங்கள் கொஞ்சம் நாளில் நீங்களும் கற்றுக்குவீங்க. இப்போ இந்த இடத்துல பிரஜாபதிங்கிறது பிரம்மாவை குறிக்குது. இப்போ 3 பேர், முதல்ல ஈஸ்வரன், அப்புறம் விஷ்ணு. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக விஷ்ணுனே சொல்கிறேன், ஹிரண்ய கர்ப்பன் சொல்லாமல் விஷ்ணு. 3வது பிரம்மா, சித்தாபாசம். சித்தாபாசங்கிறது உடம்பு. ஒன்று வந்து நெட்ஒர்க்கு, ஒன்று வந்து சிம் கார்டு, ஒன்று வந்து செல்ஃபோன். இந்த இது மறக்காமல் இருக்கணும், அது புரிஞ்சதுனாலே இது புரியும். இப்போ இந்த கடவுளானவர் முதல்ல சங்கல்பம் பண்ணுறார். என்ன சங்கல்பம் பண்ணுறார்? வெளிப்படணும்னு சங்கல்பம் பண்ணுறார். அப்போ மனம் வெளிப்படுது, அந்த மனம்தான் சித்துங்கிற பகுதி. அம்பாள் வந்து மாயை, அம்பாள் வந்து சில பல உடல்கள் எடுத்து இல்லை வஸ்திரங்கள்லாம் சாத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்க வந்து மனம், இந்த சுத்தமான அறிவு இருக்கல, சுத்த வித்யான்னு சொல்லுவாங்க. சுத்தமான அறிவு இருக்கல, வெறும் அறிவு சொரூபமாக அது சித்து. சித்தோட உடம்பை சேர்த்தோம்னா அது வந்து மனம், புரியுதா? மனம் ஜடம், ஆனால் சித்துங்கிற ஆதாரத்தில் வேலை செய்யுது. இந்த சித்து வந்து 5 சட்டையை போட்டுக்கு, மனம் சித்தம் புத்தி அகங்காரம் சட்டை போட்டுக்கும். இப்போ சுவாமி எதெல்லாம் நினைக்கிறாங்களோ, அவர் சங்கல்பம், அவர் சுவாமி சங்கல்பம் பண்ணார். இந்த சித்து வெளிப்படும், அவர் ஹிருதயத்திலேருந்து வெளிப்படும் பெரிய வட்டம், அதுதான் சுத்த சிவவெளி. 2வது அதுக்குள்ளே ஒரு வட்டம், அதுதான் ஞான வெளி, அதுதான் சிதம்பரம், அதுதான் புருவமத்தியது, அதுதான் அம்பாளுடைய க்ஷேத்திரம், அது புருவமத்தி. உச்சந்தலம் தான் சிவதலம், புருவமத்தி தான் அம்பாள் தலம், சக்தி தலம். நாம் வந்து கீழே இருக்கிறோம், மனமாக கீழே இறங்கி வந்திருக்கோம். இப்போ மனம் வந்து தன்னுடைய சட்டையை அவுத்துச்சுன்னா, எல்லா சட்டையும் அவுத்துருச்சுன்னா நிர் ஆவரணம்னு பேர், நீ நிர்வாணம்னு சொல்லுவாங்க. அது வந்து புரோமத்திக்கு வரும்போது சுத்தமான சித்துஸ்வரூபமாக இருக்கும்போது சுவாமி தன்னை ஏற்றுக்கிறார். யார் அழுக்கு இல்லாத ஒரு தூய அறிவை ஏற்றுக்கிறார். அவர் வந்து இருப்பு, என்றைக்கும் அழியாதவர், அன்பே சிவம்ங்கிற ஸ்தானத்தில் இருக்கார். இது வந்து அறிவே சக்திங்கிற ஸ்தானத்தில் இருக்கு. அவர் நினைச்சார்னா இது செயல்படுத்தும்.
இது டைரெக்டாக செயல்படுத்தாது. இதுக்கு நாலு எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்கு, அதுதான் மனம் சித்தம் புத்தி இந்த அகங்காரம்தான். இப்படி அப்படி பார்த்தா ஆண் தத்துவத்தில் இந்த புத்தி தத்துவம் இல்லை மனம் தத்துவங்கிறது விஷ்ணுவை குறிக்குது. பெண்ணில் வந்து காயத்ரின்னு சொல்லுவோம் இல்லையா, காயத்ரி மந்திரம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த காயத்ரி தான் பெண் தத்துவமாக வராங்க. புரியுதா? ஆண் தத்துவமாக இருந்ததுன்னா விஷ்ணு, நம்ம தமிழில் மாயோன் மாயைன்னு சொல்லுவோம், அந்த வார்த்தை இருக்குது, ரெண்டுமே சம்ஸ்கிருதம் தான், இருந்தாலும் நமக்கு தமிழில் அது பழக்கப்பட்ட பொருள். அதேமாதிரி விஷ்ணு வைஷ்ணவின்னு சொல்லுவாங்க, விஷ்ணு வைஷ்ணவின்னு சொல்லுவாங்க. இந்த அம்பாலும் தத்துவங்களில் அம்பாலும் விஷ்ணு ஒரே மாதிரியே வராங்க. எப்போ எந்த இடத்துல அவங்க ஒன்றா சேரப்படுறாங்கன்னு தெரியல, ரெண்டு பேரும் ஒன்று தாங்கிறது ஒரு நிலை வரும், அதுங்கிறது இன்னும் ஆதாரம் வரல. ஆனால் இந்த ஆதாரம்லாம் இருக்குது, அர்த்தநாரீஸ்வரர் ஸ்தானம் இருக்குது, சங்கரநாராயணன் ஸ்தானம் இருக்குது. இந்த தத்துவம் வந்து ஆணாக இருக்கும்போது பிராணன் பிராணன் அப்படிங்கிற நிலையில் இருக்காங்க. இப்போது மேலேருந்து பார்த்தா பிரம்மம் அது ஒரு சங்கல்பம் பண்ணுது, உடனே தோற்றத்துக்கு வெளியில் வருது பிராணன். அது எப்படி வருதுன்னா சூரியனாக வருது. அப்போ வந்து முதல்ல காரணம் வந்து இறைவன் பிரம்மம், அதுக்கு புத்தி தத்துவமாக இருக்கிறது அம்பாள் அதாவது விஷ்ணு, அது சூரியனாக வெளிப்படுது. சூரியனாக உருவத்துக்கு வந்தால் பிரம்மா, அதுக்கு மூலாதாரமாக இருக்குல்ல அதுக்கு புத்தி தத்துவமாக இருக்குல்ல பிளானாக இருக்குல்ல அது விஷ்ணு. அதனால தான் சூரிய நாராயணன் சொல்கிறோம். சூரிய நாராயணன் சொல்கிறதுக்கு காரணம்னா வெளிப்பட்டால் சூரியன், சூரியனுக்கு ஆதாரமாக இருக்கிறது அந்த பிராணன். பிராணன் தான் ஜெகத்து, பிராணன் தான் அம்பாள், பிராணன் தான் சித்து, அதாவது சித்துக்கு உள்ள ஆதாரம், சித்துக்கு ஆதாரமாக இருக்கிறது. பிராணன் தான் விஷ்ணு, பிராணன் தான் ஜெகத்து, பிராணன் தான் எல்லாமே வரப்போகுது. ஒரே ஒரு சத்து வகையெல்லாம் சித்து. சித்து தன்னை அணுக்களாக பிரிச்சுக்குது, ஒன்று ஒம்பதாக்குது. சிவராத்திரி ஒன்று, நவராத்திரி ஒம்பது, சுவாமிக்கு ஒன்று தான், ஒரே ஏக்கம் பிரம்மம் அத்வதீயம். இவங்களாம் வெளியிலேருந்து இல்லை, உள்ளே இருக்கிறதுனால தான் ஒன்றுன்னு சொல்கிறோம். வெளியிலேருந்தால் ரெண்டுன்னு சொல்லுவோம்ல, ரெண்டு இல்லைங்கிறத நம்ம கண்டுபிடிச்சதுனால தான் அத்வைதம்னு சொல்கிறோம், ரெண்டு கிடையாது அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறோம். இப்போது மேலே சூரியன்லேருந்து ஆரம்பிக்கிறோம், அந்த கடவுள் சூரியனுக்கு முன்னாடி இருக்கிறத விட்டுடுவோம், சூரியன்லேருந்து ஆரம்பிக்கிறோம். சூரியனுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா பிராணன் தான் இருக்குது, காற்று தான் இருக்குது. ஹைட்ரஜன் ஹீலியம் அதிகமாக இருக்குது, ஹீலியம் 75 ஹைட்ரஜன் 25 இருக்கிறதா சொல்கிறாங்க சயின்ஸு. இப்போது அதுபடி பார்த்தா இந்த பிரம்மாவானவர் என்ன பண்ணுறாரு, இந்த உலகத்தை படைக்கணும்னு ஆரம்பிக்கிறார். அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டால் அவர் பேர் பிரஜாபதி, பிரஜாக்களை உற்பத்தி பண்ணுறதுனால பிரஜாபதி. அங்கே என்ன நடக்குதுன்னா ச தபோ தப்பியத், தபம் செய்கிறார். இந்த உலகத்தில் சிருஷ்டி பண்ணணும்னா தபம் செய்யணும். நீங்கள் பெருசாக சாதிக்கணும்னு சொன்னால் அந்த காரியம் பூர்த்தி ஆகிற வரைக்கும் தபத்தில் இருக்கணும். சபரிமலைக்கு போகிறேன்னு சொன்னால் 40 நாள் விரதம் எடுக்கிறீங்கள, அது மாதிரி ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணணும்னா அது 1 வருஷமோ 5 வருஷமோ 10 வருஷமோ வாழ்நாள் சாதனைகள்லாம் இருக்காங்கல்ல. இப்போ ஆஸ்கார் அவார்டு வாங்குறாருன்னா அப்படியே போய் அப்படியே வாங்கிட்டு வரல, அதை கான்சென்ட்ரேட் பண்ணி 20 வருஷம் 30 வருஷம் அவர் ஒர்க் பண்ணியிருப்பார். மைண்ட் அதுலேயே இருக்கும், இறைவன் மேலே இருக்கிற மாதிரி, பக்தர்களுக்கு இறைவன் மேலே இருக்கிற பகவான் மேலே இருக்கிற மாதிரி சம்சாரிக்க அந்த டார்கெட் மேலே இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ அப்துல் கலாம் பெரிய சயின்டிஸ்டாக இருந்தார் அப்படின்னு சொன்னால் ஒரு நாளில் அவர் சயின்டிஸ்ட் இல்லை, வாழ்நாள் ஃபுல்லாக 50-60 வருஷம் ஒரு பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணார். உலக நாடுகள் எல்லோரும் அதை அவரை ஏற்றுக்குச்சு இல்லையா. அப்போ வாழ்நாள் சாதனை தப வாழ்க்கையாக இருக்கும் அவங்களுக்கு. நீங்களாம் பாருங்கள் அந்த மாதிரி பெரிய சாதனையாளர்கள்லாம் மோஸ்ட்லி பிரம்மச்சாரியாகவே இருப்பாங்க. அது தானாகவே அவங்களுக்கு குடும்பம் அமையாமல் இருக்கலாம், இல்லை சேர்ந்து இல்லாமல் இருக்கலாம், இல்லை தனிமையில் இருக்கலாம், ஏதோ ஒரு காரணத்தில் அவங்க ரொம்ப ஷைன் பண்ணுறவங்க. இல்லறத்தில் இருந்து ஜெயிக்கணுன்னா அதுக்கு பிளான் இருக்குது, ஜெயிக்கலாம். வேதம் சொல்லுது, வேதம் சொல்லுது இல்லறத்தில் இருந்து ஜெயிக்கலாம், அதாவது அறிவோடு செயல்படணும்.
ஆடு மாடு மாதிரி இல்லாமல் அறிவோடு செயல்பட்டோம்னா இல்லறத்தில் இருந்து எல்லாத்தையும் சாதிக்கலாம். அப்படி பண்ணதுனால சக அவர் தபஸ்தப்துவா அந்த தபத்தை செஞ்சு முடித்ததுனால ஒரு ஜோடி பேரை உருவாக்குறார். மித்துன்னா ஒரு பேர்னு அர்த்தம், ஒரு ஜோடின்னு அர்த்தம். ஒரு ஜோடியில் வந்து பிராணன் ரயீம் ரயீம் ரயி ரயீம் பிராணன் நான் ரயீம் பெண். இதை தான் நேற்று என்ன சொன்னேன், பிராணன் ரயீம் அதாவது ஆணு பெண்ணு, சூரியன் சந்திரன், அத்தன் அன்னம், எனர்ஜி மேட்டர், ஒன்று அறிவு ஒன்று ஒன்று ஜடம், புரியுதா? சிவம் சக்தி அப்படி வேணாலும் எடுத்து அப்படி பார்த்தா இந்த மிதுன ஒரு 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 ஜோடி பேரை உருவாக்குறார். உற்பாதத்தி ரயிம் ச பிராணம் சேதி, அது பொருள் எல்லாம் ஜடப்பொருள் எல்லாம் உங்கள் கண்ணுக்கு படுறது தான் ஜெகத்து. உலகம்னா என்ன, நிறைய பொருட்கள் இருக்கும், ஜீவராசிகள் இருக்கும், பஞ்சபூதங்கள் இருக்கும். பஞ்சபூதங்கள் உங்களுக்கு தெரியும், பொருட்கள் என்ன, பஞ்சபூதங்களை பஞ்சீகரணம் பண்ணால் பொருட்கள். பஞ்சீகரணம்னா என்னன்னு கேட்டுறாதீங்க. ஒரு டூருக்கு போகிறீங்க, அஞ்சு பேர் ஃப்ரெண்ட்ஸு போகிறீங்க, ஒருத்தவங்க தயிர் சாதம், ஒருத்தவங்க மிளகு சாதம், ஒருத்தவங்க சர்க்கரை சாதம், ஒருத்தவங்க புளி சாதம், ஒருத்தவங்க எலுமிச்ச சாதம்னு அஞ்சு சாதத்தை எடுத்துகிட்டு போகிறீங்க. அங்கே போய் ரவுண்டாக உட்காந்து ஷேர் பண்ணுறீங்க. உங்கள் தயிர் சாதத்தில் பாதியை நீங்கள் வச்சுக்கிறீங்க, 50% வச்சுட்டு பாக்கி 50% நாலு பேர் இருக்காங்க, நாலு ஃப்ரெண்ட்ஸுக்கு 12% பிரித்து கொடுத்துட்றீங்க. அப்படி பார்த்தா ஒவ்வொருத்தவங்களும் அதே மாதிரி பாதியை தனக்கு வச்சு தன்னுடைய பொருளை பாதி வச்சுட்டு பாதியை கலந்து கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் அஞ்சு பேருமே 100% சாப்பிட்ருப்பீங்க, அஞ்சு வெரைட்டியில் சாப்பிட்ருப்பீங்க, இப்படி தானே? ஆளுக்கு 1 கிலோ எடுத்துன்னு வந்தீங்க, 1/2 கிலோ நீங்கள் வச்சுக்கிட்டீங்க, 1/2 கிலோ பிரித்து கொடுத்தீங்க. அஞ்சு பேருமே 12% நீங்கள் தயிர் சாதம் கொடுத்தா அவர் உங்களுக்கு மிளகு சாதம் கொடு, இப்படி பார்க்கும்போது அப்படி சேர்த்தா ஸ்தூல வடிவம் வரும். அப்படி தான் இந்த உடம்பு செய்யப்பட்டுருக்கு. நம்ம உடம்பில் பஞ்சபூதங்கள் எல்லாம் எலிமெண்ட்ரி கிளாஸ் மாதிரி இருக்குது, இருந்தாலும் சொல்லி ஆகணும். பிகினருக்குள்ள கிளாஸ் தத்துவ போதத்தில் இதெல்லாம் பேசியிருக்கோம், அது கேளுங்க. ஒன்று வருஷலாக கேட்டு அவசரப்படாமல் ஒன்றை கம்ப்ளீட் பண்ணிட்டுன்னு இதில் பாதி அதில் பாதி வைக்காதுங்க. புதுசாக வரேன், பிகினருக்கு சொல்கிறேன். இப்போ பஞ்சீகரணம் பண்ணணும் இல்லையா, பஞ்சீகரணம் பண்ணனா ஸ்தூலமாக வருது, உருவம் வருது. ஸ்தூலமாக வரத்துக்கு முன்னாடி சூக்ஷ்மமாக இதே பஞ்சபூதங்கள் இருக்குது. பஞ்சபூதங்களுக்கு ஒன்று ஒன்றுக்கும் ஒரு குணம் இருக்குது. இப்போ ஆகாயம்னு சொன்னால் சவுண்டு, காற்றுன்னு சொன்னால் தொடும் ஸ்பர்ஷம், அக்னினா சுடும் பார்க்கலாம் ரூபம், வாட்டர்னு சொன்னால் தொடலாம் சுவையும் இருக்குது பார்க்கவும் முடியும். குணம் மாறிக்கிட்டே வரும், மேலேருந்து ஒரு குணம், ஆகாயத்துக்கு ஒரு குணம், காட்டுக்கு 2 குணம், அக்னிக்கு 3 குணம், நீருக்கு வாட்டருக்கு 4 குணம், லேண்டுக்கு 5 குணம். லேண்டுக்கு 5 குணம் என்னென்னா வாசனை ஒன்று இருக்கும், அப்புறம் சுவை இருக்கும், மண்ணை சுவைச்சு பார்க்கலாம் சுவை இருக்கும், தொட்டு பார்க்கலாம் பார்க்கவும் முடியும். நீங்கள் ஒரு பொருள் அதில் போட்டால் சவுண்டு கொடுக்கும். 5 தத்துவமும் இதில் இருக்குது. அதுக்கு மேலே உள்ளது 1 தத்துவம் குறையும், அதுக்கு மேலே உள்ளது 1 தத்துவம் குறையும். இப்போ ஆகாயத்துலேருந்து ஒரு புரியறதுக்காக சொல்லணும், ஆகாயத்துலேருந்து 10% தான் காற்று, காற்றுலேருந்து 10% தான் அக்னி, அக்னிலேருந்து 10% தான் வாட்டர், வாட்டரில் 10% தான் பூமி. அதனால் வாட்டர் ஜெயிச்சிடும் பூமியை, கடைசியில் ஜலப்ளாவன் பண்ணிடும், மூழ்கடிச்சிடும். இது ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். இப்போ இதுதான் பஞ்சீகரணம். இதுக்கு ஒவ்வொரு குணம் இருக்குல்ல, கரணம் பஞ்சகரணம் தான் பஞ்சீகரணம்னு சொல்கிறாங்க. இந்த 5 கருவிகளும் 5 குணத்தை வச்சுருக்கா, 5 புலன்கள்னு பேர் அதுக்கு. பார்க்குற சக்தி, இப்போ கண்ணு பார்க்குற சக்தி, காது கேட்குற சக்தி, இந்த 5 என்ன பண்ணுன்னா இது அப்படியே பஞ்சபூதத்தினுடைய குணம்தான் நமக்கு இருக்குது. அதோட தொடர்பு கொள்ளதில்லை, பார்க்குறது கேட்குறது தொடர்றது சுவைக்கிறது அதெல்லாம் நம்ம உடம்புல இருக்குது. சூக்ஷ்ம உடம்பில் சூக்ஷ்ம பூதமாக இருந்ததுன்னா பார்க்குற சக்தி கேட்குற சக்தி, ஸ்தூல உடம்பாக இருந்தால் கண்ணு காதுங்கிற கை கால்கள் எல்லாமே என்னது, கண்ணு இருக்குல்ல அது பொறி, அது வந்து ஸ்தூலம் ஷேப்பு தெரியும், பார்க்குற சக்திக்கு ஷேப்பு தெரியும், அது சூக்ஷ்மம். அப்போ பஞ்சபூதங்களுடைய குணம்தான்
நம்மளுடைய உடம்பு தயாரிக்கப்பட்டிருக்கு, மனம் தயாரிக்கப்பட்டிருக்கு. புரியுதா? இது ஒரு பாயிண்ட் ஞாபகம். இதெல்லாம் முன்னாடி பழைய கிளாஸ் இதெல்லாம் இருந்தாலும் இந்த இடத்துல இது சொன்னால் தான் இது புரியும், இல்லைன்னா புரியாது. இது ஒரு தத்துவம் பஞ்சபூதத்தினுடைய. அப்புறம் இப்போ அந்த சூரியன் இருந்துச்சு இல்லை, சூரியனுக்கு ஆத்மாவாக மனமாக இருக்கிறது பிராணன் சொன்னமா, பிராணன் தான் ஆகாயமாக மாறியிருக்கு. பிராணன் தான் ஆகாயமாக மாறியிருக்கு. பிராண ஆகாயம்தான் ஆகாயத்தினுடைய குழந்தை தான் என்னது, இந்த காற்று. காற்றுடைய குழந்தை தான் அக்னி. எல்லாமே காற்று தான். நீங்கள் பிரித்து பார்த்தீங்கன்னா நீர் எடுத்துங்க, நீரும்போம், ஆனால் காற்றுன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டோம். அதுக்குள்ளே காற்று தான் இருக்குது, ரெண்டு காற்று இருக்குது, ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும். நெருப்பில் ஹைட்ரஜன் ஹீலியம் நெருப்பு, காற்று காற்று, வாயு வாயு. ஆகாசமும் அதை எப்படி ப்ரூவ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா அந்த வேவ்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு அதை சொல்கிறாங்க. ஆகாயத்தில் வேவ்ஸ் இருக்குது. நம்ம பேசுகிற, இப்போ நான் பேசுகிற நீங்கள் கேட்குறீங்கன்னா, என்கிட்டேருந்து உங்களுக்கு ஒரு ஒரு மீட்டர் ரெண்டு மீட்டர் கேப் இருக்குன்னா, இந்த ஆள் எனக்கு ஸ்ட்ரைட்டாக போகாதான். அந்த ஆகாஷம் என்ன பண்ணுது, ஸ்பேஸ்னால் மேலே பார்க்குறது மட்டும் இல்லை ஆகாஷம், உங்களுக்கும் எனக்கும் இடையில் இருக்கிற கேப் எல்லாமே ஆகாஷம்தான். அப்போ அதில் மேடு பள்ளங்கள் இருக்குது, ஆகாஷத்துக்கு அந்த சென்சேஷன் இருக்குது, அறிவு இருக்குது அப்படின்னு சயின்ஸு இது பண்ணாங்க. அது இந்த கட்டில் உதாரணம்லாம் சொன்னேன். சூரியன் வந்து கனமாக இருக்கிறதுனால தான் அது பள்ளத்தை ஏற்படுத்துது ஸ்பேஸில். அதனால் அதை சுற்றி மற்ற கிரகங்கள்லாம் வெளியில் போகாமல் ஒரு ஃபேமிலியாக இருக்காங்கன்னு சொன்னோமா, ஒரு பாயிண்ட்டு. இப்போ பஞ்சபூதங்களுமே காற்று தான், பஞ்சபூதங்களுமே காற்று தான். நீர் கட்டியாகி தான் நிலமாக மாறியிருக்கு, அதுக்கு பல கோடி வருஷங்கள் ஆகியிருக்கு. காற்று கட்டியாகி தான் இப்போ பூமியாக இருக்குது. பூமிக்குள்ளே அஞ்சுமே இருக்கும். பூமிக்குள்ளே நீங்கள் உள்ளே போங்க, சென்டருக்கு நெருப்பு இருக்கும், இடையில் நீர் இருக்கும், இடையில் கேஸ் இருக்குது, இடையில் ஸ்பேஸ் இருக்குது. இருக்கா இல்லையா? அந்த பூமிக்குள்ளே எல்லா குணமும் நமக்கும் இருக்குது. அப்போ பஞ்சபூதங்களும் நாமளும் ஒன்று தான். அந்த ரெண்டு உடம்பு மட்டும், எந்த ரெண்டு உடம்பு, சூழ உடம்பும் சூக்ஷ்ம உடம்பும் காரண உடம்புன்னு சொல்லக்கூடிய பிராணனும். இப்போ இந்த பிரம்மத்துக்கிட்டேருந்து, இந்த பிரம்மத்துக்கிட்டேருந்து பிராணன் வெளியில், சூரியன் வெளியில் வருது. பார்க்குறதுக்கு ஸ்தூலமாக தெரியுது, ஆனால் அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியங்கிற பிராணன் தான். இப்போ உலகத்தில் நீங்கள் பார்க்குற பொருள் எல்லாம் பஞ்சீகரணம் செய்யப்பட்ட பொருட்கள், அதுவும் காற்று தான். ஸோ ஜெகத்து முழுக்க முழுக்க நீரும் நெருப்பும் காற்றும் ஆகாயமும் எல்லாமே காற்றாக தான் இருக்கு. ஆனால் இதெல்லாம் ஜடப்பொருள். இதுக்கு இது எல்லாத்தையும் இயக்கிற ஒரு பொருள் இருக்குது, அதுதான் சித்து. இந்த பிராணனுக்கு ஆதாரமாக இருக்கிறது சித்து. சித்து உள்ளே இருந்தால் தான் பிராணன் உள்ளே வரும். சித்து உள்ளே இல்லைன்னா பிராணன் உள்ளே வராது. பிராணன் என்ன பண்ணுதுன்னா இயக்குது, அசைக்குது, ஆற்றல் அதாவது எனர்ஜி. ஜடப்பொருளாக இருக்குல்ல, பஞ்சபூதங்கள் ஜடப்பொருளாக இருக்கும், அதை இயக்கிறது யாருன்னா மேட்டர் எனர்ஜின்னு சொல்லுவாங்க. இப்போ சயின்ஸ் அதை ஒத்துக்குச்சு, என்னது எனர்ஜியும் மேட்டரும் ஒன்று தான். எனர்ஜியும் எனர்ஜி தானே இப்போ அஞ்சு பூதங்களாக மாறி பொருளாக மாறி இருக்கு. இப்போ நம்ம பார்த்தோம், சின்னதாக ஒரு கால்குலேஷன் போட்டோம், பஞ்சீகரணம் பண்ணி தான் பொருளாக மாறியிருக்கு. அப்போது இந்த கிளாஸ் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், ஆனால் முக்கியமான கிளாஸ். இந்த உலகமே காற்று தான் சொன்னால் யாரும் ஒத்துவானா? சயின்டிஃபிக்காக அதுதான் உண்மை. எனர்ஜி தான் மேட்டராக மாறுதுன்னு அதை ஒத்துக்கிட்டாங்க. நம்ம ஆன்மீகம் போன லெவலில் அவங்க ஒரு 5% கூட வரலை. மாயையே இன்னும் கண்டுபிடிக்க முடியல அவங்க. அப்புறம் எங்கே பிரம்மத்தை பிடிக்கிறது? ஒரு ஸ்டாரை ஆராய்ச்சி பண்ணுறதுக்குள்ளே அடுத்த ஸ்டார் வந்துடுது. அந்த லொக்கேஷனுக்கு இருந்த ஸ்டாரும் எங்கேயோ போயிடுது, எத்தனையோ 100,000 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட போயிடுது. அது ஒரு கணக்கு இருந்துட்டு போட்டோம். அதனால் இப்போ பிராணன் தான் பஞ்சபூதமாக இருக்குது, பிராண் தான் மனுஷனுடைய மனமாக இருக்குது, குணமாக இருக்குது, ஸ்தூ உடம்பாக இருக்குது, எல்லாமே இருக்கா? எல்லாமே பிராணனாக இருக்குது. இது ஒரு வார்த்தையை மைண்டில் வச்சுங்க. இது பிராணன், இந்த ஜகத்து பிராணன். ஆனால் பிராணன் இயங்கிறது தனியாக இயங்காது, சித்து இருந்தால் தான் இயங்கும். சித்து தான் அறிவு. இப்போ களிமண்ணாக இருக்குது, பஞ்சீகரணமாக இருக்குது, அதை செய்யக்கூடிய அறிவு பொருள் ஒன்று இருக்கணும்ல, அதுதான் சித்து. குயவன் தான் சித்து. ஆஹா,
ஜடம் சைத்தன்யம் இயங்காதது இயங்கிறது, இயங்கிறதும் தனியாக இயங்காது ஜடமும் தனியாக இயங்காது, இயங்குகிற சக்தி சித்தானது ஜடத்துக்குள்ளே சேர்ந்தால் தான் இயங்கும். சிவம் இல்லையே சக்தி இல்லை, சக்தி இல்லையே சிவம் இல்லையே அதான். இந்த ரெண்டுத்துக்கும் ஆதாரமாக இருக்கிறது தான் சத்து, புரியுதா? இப்போ பிரம்மா படைச்சான்னு சொல்லலை, மிதுனம்னு ஒரு பேரை படைச்சார்னு, அது பேர் பிராணன். ஒன்று பிராணன் சூரியனாக இருக்குது, ரயிம் வந்து சந்திரனாக இருக்குது, பிராணன் ஆணாக இருக்குது, ரயிம் வந்து பெண்ணாக இருக்குது, பிராணன் வந்து அத்தனாக இருக்குது. அத்தன் சொன்னால நேற்று அத்தன்னா போகிப்பவன் சாப்பிடுபவன், இது வந்து அன்னமாக இருக்குது, அன்னம் அத்தன் அன்னம். இந்த நாலு வார்த்தையும் ஞாபகம் வச்சுங்க. இப்போ அத்தனும் அன்னமும் ஒன்றுன்னு வரும், போகிப்பவனும் போகமும் ஒன்று, ஆப்ஜெக்டே கிடையாது பார்த்தா, அது எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போது எனர்ஜி தான் மேட்ராக மாறியிருக்கு, எனர்ஜி தான் மேட்ராக மாறியிருக்கு. இப்போ சந்திரன் வந்து ஒரு ஜடப்பொருள், சந்திரனுக்கு சூரியன் வந்து என்ன பண்ணுவோம், ஒளி கொடுத்தா தான் அது பிரகாசிக்கும். ஆனால் அது குணம் வேறு, இது குணம் வேறு. கடவுளுடைய தத்துவம் பார்த்திங்களா, சூரியன் வெப்பம் வெளிச்சம், சந்திரன் வெப்பமும் கிடையாது வெளிச்சமும் கிடையாது, ஆனால் வெப்பமும் வெளிச்சமும் அதுக்கு வாங்கிக்கிட்டு வெளிச்சத்தை இரவில் குளிர்ச்சியாக விடுது. அங்கே ஹீட்டாக இருக்குது, இங்கே குளிர்ச்சியாக இருக்குது. தனியாக அது பிரகாசிக்க முடியாது, சூரியனால் தான் அது பிரகாசிக்கணும், புரியுதா? அப்படி பார்த்தா இப்போ பார்த்தா பிராணன் சக்தியால் தான், பிராணசக்தியால் தான் இந்த ஆகாசம் உருவானது. இது ஞாபகம் வச்சுக்க, இது இதுக்கு நம்ம விசாரம் பண்ணுவோம், எப்படி ஆகாயம் காற்று வந்து எப்படி ஆகாயமாக மாறுச்சுங்கிறத நம்ம விசாரம் பண்ணுவோம், அது வர மந்திரம் வரும் அப்போ பார்த்துக்கலாம். இப்போ முதல்ல ஒரு இஃப்ங்கிற வார்த்தையிலே வச்சுங்க, ஆகாயம் பிராணசக்தியால் தான் உருவானது, சக்தி அனைத்தும் பிராணனே, புவியீர்ப்பு சக்தியாக இருக்கட்டும் காந்த சக்தியாக இருக்கட்டும் எந்த எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிட்டி எல்லாம் இதுதான். உடல் இயக்கங்கள் நாடி ஓட்டங்கள், நம்ம 72,000 நாடி இருக்குன்னு சொல்லியிருக்கோம், அப்புறம் முக்கியமாக 108 சொல்லியிருக்கோம், அப்புறம் அதில் 3 சொயிடா பிங்களா சுஷ்மனா சொல்லியிருக்கோம். ஆனால் ஒரிஜினல் உபநிஷத்துப்படி பார்த்தீங்கன்னா 72 கோடி சில்லற நாடிகள் நமக்குள்ளே இருக்குது. நாடிகள்ங்கிறது என்னது, பிராணசக்தியை உள்வாங்கிறது. இப்போ எப்படி நரம்புகள் வந்து ரத்தத்தை கடத்துது, அது மாதிரி நாடிகள் பிராணசக்தியை உடம்புக்குள்ளாக கடத்தும், புரியுதா? நாடியினுடைய பிரபாவம் தான் நம்மளுக்கு ஷைன் பண்ணுறோன்னு சொல்கிறோம்ல, ஆத்மாவுடைய வெளிச்சம் நாடிகள் மூலியமாக தான் வெளிப்படும். ரத்தத்தினுடைய வெளிச்சம் உடம்புல தோல் மூலியமாக வெளிப்படுதில்ல, ரத்தம் நல்லா சுத்த ரத்தமாக இருந்ததுன்னா உடம்பு நல்லா பளிச்சுன்னு இருக்கும், முகம்லாம் பிரகாசமாக இருக்கும். ஆனால் நாடி சுத்திகரணம் இருந்ததுன்னா ஆத்மா நல்லா பிரகாசிச்சுன்னா முகம் தேஜஸாக இருக்குன்னு சொல்ல, ஓஜஸ் தேஜஸ் ஒளிவட்டம் அதெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் உண்மை தான். ஒளிவட்டத்தை பற்றி ஒளிவட்டம் இல்லாதவன் பேசுகிறான், கிண்டல் பண்ணுறது கேலி பண்ணுறது அறிவு இல்லை, அது ஒரு பக்கம் வந்துட்டு போடும். இப்போ உடல் இயக்கங்கள் நாடி ஓட்டங்கள் எண்ணங்கள் எண்ண சக்தியாக எல்லாம் பிராணனே செயல்படுகிறது, சித்து தான் பிராணனாகிறது, சித்து தான் பிராணனாகிறது. சுவாமி சங்கல்பம் பண்ணார் இல்லையா உலகத்தை படைக்கணும்னு, அப்போ சூரியன்கிற சூரியன் வெளிப்பட போது சூரியனுக்கு காரணமாக இருக்கிறது சித்து, சூரியனுக்கு காரணம் மூல என்னது இது சூக்ம உடம்பாக இருக்கிறது பிராணன், அதுக்கு காரணமாக இருக்கிறது சித்து, சித்து இல்லாமல் பிராணன் கிடையாது, பிராணன் சித்து கிடையாது, பிராணன் இல்லாமல் சித்து இருக்கும், சித்து இல்லாமல் பிராணன் இருக்காது, புரியுதா? சித்து யாரையும் டிபெண்ட் பண்ணல, சித்து வந்து தனக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சத்தை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கு. இந்த சித்து வந்து அகங்காரம் சொல்லக்கூடிய அகங்காரம்னா இந்த நாளும் வரும் சூக்ம உடம்பு, அகங்காரம் மனம் சித்தம் புத்தி அதை வச்சு சித்து வேலை செய்யுது, அதில் ஒன்று பிராணன். பிராணன் இப்போ தச பிராணன் இருக்குது, தசவாயின்னு சொல்லுவாங்க, அந்த 10 பிராணங்கிற பேர் ஒன்றுக்கு தான், அதுதான் உயிரை நோக்கி போகிறது.
முக்கிய பிராணன் கூட சில பேர் சொல்லுவாங்க. புரியுதா? இப்போ சித்து தான் பிராணன் ஆகிறது. பிராணன் இயங்கிறதுக்கு காரணம் யாரு? சித்துங்கிற சக்தி. சரி அச்சா, சரி இப்போ இந்த நாலாவது மந்திரத்தை பார்க்கலாம். அதான் நாலாவது மந்திரம் தான் இந்த மிதுனம் சொல்லக்கூடிய ஒரு பேரை உருவாக்குறாரு. அது என்னது? பிராணன் ரயிம். பிராணன் ரயிம். பிராணன் யாரு? பஞ்சபூதங்கள் தான் பிராணன். பஞ்சபூதங்களுக்குள்ள என்ன இருக்கு? பஞ்சீகரணம் பண்ணால் எல்லாமே இருக்கு. குணம், மனம், மனுஷன், ஆடு மாடு, எல்லா உடம்பும் அதில் தான் வருது. சரி இப்போ அதில் என்ன நினைக்கிறாருன்னா, ஏதோ இந்த இரண்டும் மே என்னுடைய வேலையை பகுதா பிரஜாக பலவிதமான ஒரு ஜோடியை உருவாக்கிட்டா சும்மா இருப்பாங்களா? ஆண் பெண் ஒரு ஜோடியை உருவாக்கியாச்சு, அதுலேருந்து என்ன ஆகும்? ஒன்று ரெண்டாச்சு, ரெண்டு நாலாகும், நாலு எட்டாகும், எட்டு பன்னெண்டாகும், எட்டு பதினாறாகும், அப்படியே இரட்டிப்பாகும். இந்த செல் பிரிதல்னு நம்ம இதில் பண்ணோம். செல் இங்கிலீஷில் ஒன்று சொல்லுவாங்க அதுக்கு. ரீப்ரொடக்ஷன். அதுக்கு இன்னொரு வார்த்தை ஒன்று சொல்லுவாங்க, அந்த சயின்டிஃபிக் வேர்டு ஒன்று இருக்குது. அப்படியே பிரிஞ்சுக்கிட்டே போவோம், அப்படியே டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கும். சரி அது பார்க்கலாம். இப்போ அந்த மாதிரி மக்கள் தொகை இந்த உலகத்தில், ஜீவராசிகள் இந்த உலகத்தில், பிராணன் கேள்வி கேட்டது என்ன? எங்கேருந்து வருதுன்னு கேட்டான்ல, பிராணன்லேருந்து வருதுன்னு தான் பதில். முதல் கேள்விக்கு பதில் வந்துடுச்சு. பிராணன்லேருந்து உருவாகுது. மூணு தத்துவங்கள் வேலை செய்யுது. ஒன்று காரணம், ஒன்று சூக்ஷ்மம், ஒன்று ஸ்தூலம். காரணம் சிவம், சூக்ஷ்மம் அதாவது புத்தி தத்துவம், உயிராக இருக்கக்கூடிய சித்து வந்து விஷ்ணு, அதாவது ஹிரண்ய கர்ப்பன். மூணாவது அதை படைக்கிறவர், பஞ்சீகரணம் பண்ணவர் வந்து பிரம்மா. இப்போ பிரம்மா என்ன பண்ணுறாருன்னா, பஞ்சீகரணம் தான் பண்ணார். பிரம்மா என்ன பண்ணார்? இருக்கிற பொருளையெல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு ரேஷியோவில் அவங்கவுங்க பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி உடம்பை தயாரிச்சுக்கிட்டே வந்தார். திடீர்னு அவர் கொஞ்சம் ஹெட்வெயிட், அடிக்கடி அவருக்கு அகங்காரம் கொஞ்சம் வேலை செய்யும். ஓனர் ஒன்று சொன்னாங்க, சீனியர் ஒன்று சொன்னாங்கன்னா அதை தான் எப்பயுமே கேட்கணும். உங்களுக்கு ஒரு ஐடியா, அவரை விட சிறப்பான ஐடியா இருக்கலாம், ஆனால் அது சந்தர்ப்பம் பார்த்து ரொம்ப சாஃப்டாக மென்மையாக வேற ஒரு சந்தர்ப்பத்தில் சொன்னீங்கன்னா அதை ஏற்றுக்குவாங்க. அவங்க சொல்கிறதுக்கு உடனே நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா ஏற்றுக்க மாட்டாங்க. உண்மையாகவே நீங்கள் சரியான பதில் கூட சொல்லியிருக்கலாம், ஆனால் அதை விட மேன்மையாக சிந்திச்சிருப்பாங்க அவங்க. ஏன் நீங்கள் ஒரு நாள் அந்த கேள்வி கேட்டவொடனே சிந்திக்கிறீங்க, அவங்க ஒரு மாதம் ஃபுல்லாக சிந்திச்சிருப்பாங்க செயல்படுத்துறதுக்கு முன்னாடி. எங்கேருந்து வருது? மேலேருந்து வருது பதில். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், என்ன பண்ணுவோம், அவங்க சொன்னதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும். அதனால தான் எக்ஸிக்யூட்டிவ்னு பேர் வச்சான். இந்த சட்டம் சரியில்லை அப்படின்னு நீ சொல்ல முடியாது. நீ என்ன பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணணும். லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியல், லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், மூணு பில்லர் இருக்குது இந்த சொசைட்டி. நாலாவது பில்லர் தான் இந்த மீடியா சொல்லுவாங்க, ப்ரெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மாவுக்கு என்ன வந்துச்சுன்னா, அப்பப்போ கொஞ்சம் ஹெட் வெயிட்டு, அதுக்கு தான் என்ன பண்ணுவார், டக்குன்னு வேலையை நிறுத்திட்டு போய் படுத்துட்டாராம், ஒரு மரத்தில் போய் படுத்துட்டாராம். அப்புறம் சாரசாரையாக நிறைய பேர் இவரை மாதிரி நாலு முகம் உள்ளவங்க ஒரு கிலோமீட்டருக்கு க்யூ நிற்குது. ஏன்னு கேட்டால், எங்கே நீங்களாம் எங்கே போகிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டாராம். இல்லை பிரம்மா வந்து அவர் படைப்பு தொழிலை விட்டு விட்டு போய் எங்கேயோ ரெஸ்ட் எடுக்கிறாராம், எங்களை இன்டர்வியூ பண்ணிகிட்ருக்காங்க, நாங்கள் இன்டர்வியூ போயிட்டுருக்கோம் சொன்னோடனே அடித்து பிடிச்சி ஓடினாராம். புரியுதா விஷயம்? அது மாதிரி அந்த பதவி நிரந்தரமானது, மனிதர்கள் டெம்பரவரி, எல்லாருக்கும் முடிவு இருக்குது. ஞானிகளுக்கு தான் முடிவு கிடையாது, பாக்கி எல்லாருக்கும் முடிவு உண்டு. புரியுதா? அதனால தான் நம்ம ஜீவன் முக்தனாகணுங்கிற முயற்சியை பண்ணுறோம். புரியுதா? நம்ம எத்தனை பறவை எடுத்தாலும் நமக்கு கவலையே இருக்காது, துக்கம் இருக்காது, பயம் இருக்காது, நோய் இருக்காது. வேறு என்ன வேணும்? நீ கேட்டது கிடைக்கும், நினச்சது நடக்கும்னா வேறு என்ன வேணும்? நான் அந்த நிலையில் கண்டதையும் கேட்க மாட்டேன். அது புரியுதா? இப்போது இந்த சிருஷ்டியை பிரஜாகா கரிஷ்யதி இதி, இந்த மித்துனம் சொல்லக்கூடிய ரையமும் பிராணனும் செஞ்சு முடிக்கும்னு நினைக்கிறார். என்ன சாரம் கேட்டால், கபந்தியிடம் பிப்பலாத முனிவர் கூறினார், பிரம்மா உயிரினங்களை படைக்க விரும்பி தபத்தில் ஈடுபட்டார், பிறகு ஆகாயத்தையும் பிராணனையும் படைத்தார். இவை இரண்டும் ஜோடி சேர்ந்து பலவித உயிரினங்களை படைத்தன.
பிரபஞ்சம் இரண்டு பொருட்களால் ஆனது, அதான் ஆண் பெண்கிற இரண்டு பெண். அதில் ஆகாசம் எங்கும் வியாபித்துள்ளது. ஆகாஷின் பரம்பரையே மற்ற பூதங்கள். ஆகாசத்திலேருந்து தான் எல்லாம் இது வருது. இதெல்லாம் ஒரே இதுலேருந்து அஞ்சும் வரல, ஒன்றுலேருந்து ட்ரெடிஷன்லாம் வருது. ஆகாயத்துலேருந்து பூமி வரல, ஆகாயத்துலேருந்து காற்று தான் வந்திருக்கு. காற்றுடைய குழந்தை தான் அக்னி, அக்னியினுடைய குழந்தை தான் நீர். அப்படி தான் வந்திருக்கு. ஒரே நேரத்தில் அஞ்சு பேரும் வரல, அது ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்திருக்கு படைப்பு. இது மைண்டில் வச்சுங்க. இப்போ இந்த சூரியனே பிராணன். இப்போ நீங்கள் சூரியன்னு சொல்ல தேவையில்லை, பிராணன் தான் அது. ஏன் நம்ம ஸ்தூல உடம்பை பார்க்கல, சூக்ஷ்ம உடம்பை பார்க்குறோம், ஒரு லெவல் ஆழமாக பார்க்குறோம். இதெல்லாம் நான் ஏற்கனவே பேசியிருக்கேன், ஆனால் இந்த தத்துவங்கள் புதுசாக பேசுகிறேன். விசாரத்தில் இது கொஞ்சம் அடுத்த லெவல். இந்த ஆயிரம் ஆடியோ கேட்டவங்களுக்கு இது கண்டிப்பாக புரியும், புதுசாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் பழைய ஆடியோ கேட்டால் தான் புரியும். இப்போ ஆதித்யஹா வை பிராணஹ, இது வந்து நம்ம எப்போவோ எழுதுனது, எத்தனையோ யுகத்துக்கு முன்னாடி எழுதுனது, எத்தனையோ லட்சக்கணக்கான வருடங்களுக்கு முன்னாடி எழுதின மந்திரம் இது. ஆனால் சயின்ஸ் இப்போ தான், ஆமாம், சூரியனுக்குள்ள 400 கோடி வருஷம் இன்னும் எரியுமா, அது 400 கோடி வருஷம் இன்னும் அது எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். அப்புறம் என்ன ஆகும்னா அந்த வேக்கண்டாக அது பஸ்ட் ஆகும், அவங்க ஒரு பிளாக் ஹோல் ஏற்படும், அதுக்குள்ளேருந்து வேறு ஒன்று வெளியில் வரும். சிருஷ்டி நிற்காது, அது இதெல்லாம் சொல்ல முடியாது. ஆற்றல் மம மாயா துரத்தியான்னு சொல்கிற மாதிரி அந்த மாயையை நீங்கள் கண்டே பிடிக்க முடியாது. அனிர்வச்சனியம், இருக்கும் இல்லாமல் போகும், இல்லாமல் போகும் இருக்கும். சரி, ஆதித்ய ஹாவா பிராணோ, சூரியன் சொன்னால் பிராணன் தான். அங்கே ஆணுன்னு சொன்னால் விஷ்ணு ஹிரண்ய கர்ப்பன், பெண்ணுன்னு சொன்னால் காயத்ரி. புரியுதா? சரி, ரயிரேவ சந்திரமா. இந்த ரயின்னு சொன்ன பெண்ணுன்னு சொன்னது சந்திரன். இப்போ பெண்ணு தனியாக இயங்க மாட்டா, அந்த ஆணோடைய சப்போர்ட்டில் தான் இயங்குறா. இங்கே ஆண் பெருசாக பெண் பெருசாங்கெலாம் கட்சியெலாம் ஆரம்பிக்க கூடாது. வேதாந்தம் ஒரு உதாரணம் சொல்லுது, ஆண் பெருசங்களா பெண் பெருசங்களான்னு பார்க்கக்கூடாது. எல்லாருமே பெண்ணு தான், எல்லாமே அம்பால் அணுக்கள் தான் சொல்லிட்டோம். ரயிரேவ சந்திரமா, பொருள் தான் வந்து என்னது சந்திரமா. ரயி வா ஏத்தத்து சர்வம், இந்த உலகம் ஃபுல்லாக ரயி தான் இருக்குது, பொருட்கள் தான் இருக்குது. புரியுதா? பிராணன் பொருட்கள், பொருட்கள் ஜடமாக இருந்தால் பிராணன் உள்ளே வரும். பிராணனுக்கு ஆதாரம் சித்து ஒன்று இருக்குது. சித்து பிராணன், பிராணன் எங்கே போகணுமோ சித்து டிசைட் பண்ணி அதுக்குள்ளே அந்த பொருட்குள்ளே சித்து தான் போகுது. பிராணன் ஒரு மீடியா, ஒரு வாகனம், காற்று ஒரு வாகனம். புரியுதா? அதனால் ரயிவா ஏத்தது சர்வம், இங்கே இருக்கிற எல்லாமே ரயி தான், உலகத்தில் இருக்கிறது எல்லாமே பொருள் தான். என் மூர்த்தம் அமூர்த்தம், உருவத்தில் தெரிகிறதும் உருவம் இல்லாததும் பிராணன் தான். எப்படின்னு கேட்டால் பொருட்கள் தான். எப்படின்னு கேட்டால் இப்போ கண்ணுக்கு தெரிகிற விஷயம் என்னது, பூமி வாட்டர் நெருப்பு மூணும் கண்ணுக்கு தெரியும், இது ஸ்தூலம், அதுவும் இந்த பிராணன் தான். கண்ணுக்கு தெரியாத ரெண்டு இருக்குல்ல, ஆகாயம், அதுவும் இது தான், பஞ்சபூதங்கள் தானே பிராணன். அது சொல்கிறேன், என் மூர்த்தம் ச அமூர்த்தம் ச தஸ்மான், அதனால் மூர்த்திரேவரையும், இங்கே உருவமாக இருக்கிற எல்லா பொருளும், எல்லா பொருளும் ஜடப்பொருள் தான், மித்தியா தான். அதுக்கு இன்னொரு பேர் பிராணன். புரியுதா? என்ன சாரம், சூரியன் ஆற்றல், சந்திரன் ஜடப்பொருள், உலகின் அனைத்து பொருட்களும் ஜடமே. எனவே பொருள் என்றால் அது ஜடப்பொருள் தான். ஜடப்பொருளுக்குள்ள பிராணன் வந்தால் சேத்தனமாகும், சித்து வந்தா. புரியுதா? ஆமாம், சித்து, ஆமாம் ஆமாம், எது எந்த உடம்புக்குள்ளே போகணுமோ சித்து போகணும், அதுக்கு பிராணனை வாகனமாக யூஸ் பண்ணுது. புரியுதா? பொருட்கள் எல்லாம் இப்போ கடைசியில் ரெண்டும் ஒன்றாயிடும். அச்சா என்ன விசாரம், பிராணசக்தியால் தான் இந்த ஆகாசம் உருவானது, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். சூரியனாகிய ஆற்றல் சந்திரனில் புகும்போது சந்திரன் ஒளி வீசுகிறது,
ஜடமாக இருந்த சந்திரன் இப்போ பிரகாசிக்குது, அதுக்கு ஒரு பேர் இருக்குது, புகழ் இருக்குது, வேலையும் இருக்குது. அதெல்லாம் யாரால? சூரியனால். அதான் சித்து தான் சூரியன் அந்த இடத்துல. இதுதான் ஜடப்பொருள் ரயில். சூரியன் ஆணும், சந்திரன் பெண். இது அன்னம், அது அத்தன். இது மேட்டர் பொருள், அது எனர்ஜி. அதுதான் ஈஸியாக புரியும். எனர்ஜி மேட்டர், மேட்டர்னால் ஒரு ஜடப்பொருள், எனர்ஜினா அதை இயக்கக்கூடிய சக்தி. அது பிராணனாக செயல்படுது. பிராணன் சித்தாதாரத்தில் செயல்படுது. சத்து எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்குது, பெரிய வட்டமாக இருக்குது. சைலண்ட்டாக வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். இப்போ பேச்சு என்னன்னா, சித்துக்கும் சித்தாபாசத்துக்கும் தான் பேச்சு. இப்போ வந்து சூரியன் சித்துனா சந்திரன் சித்தாபாசம், புரியுதா? இந்த சூக்ம உடம்பும் சூழ உடம்பும் ரெண்டுமே சித்தாபாசம் தான். காரணமாக இருக்கிறது தான் சித்து. இந்த உடம்புல மூணில் சித்து தான் காரணமாக இருக்குது. எதுக்கு? இந்த ரெண்டுத்துக்கும், மனசுக்கும் உடம்புக்கும் காரணமாக இருக்குது, புரியுதா? சத்துக்கு ஒரு வேலையும் இல்லை. எல்லாருக்கும் பவர் கொடுக்குறது. நெட்ஒர்க், நெட்ஒர்க் வேலை செய்கிறது நம்ம பார்க்க முடியுமா? ஆனால் சிம் கார்டு வேலை செய்கிறத நம்ம பார்க்குறோம், நமக்கு கண்ணுக்கு முன்னாடியே பார்க்குறோம். அப்படி தான் நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும், புரியுதா? இது பெரிய விசாரம் இது. ஆனால் ரொம்ப எளிமைப்படுத்தி ரொம்ப எளிமையாக சொல்லிட்டேன் உங்களுக்கு. நான் திரும்ப இதை விசாரம் பண்ணுவோம், அப்போ புரியும், இன்னும் நல்லா புரியும். ஒன்றே ஒன்று தான், பஞ்சபூதங்கள் தான் நம்ம உடம்பு. ஸ்தூல உடம்பும் பஞ்சபூதங்கள் தான், சூக்ஷ்ம உடம்பும் பஞ்சபூதங்கள் தான், நம்ம குணமும் பஞ்சபூதங்கள் தான். ஏன்னா பஞ்சபூதங்கள் ஈக்குவல் டு மாயா. மாயா தானே பஞ்சபூதங்கள், மாயா தானே பஞ்சபூதங்கள். இந்த மாயாவுடைய திரிகுணம் தான் நம்மளுக்கிட்டையும் இருக்குது. நம்மளுடைய மனம், குணம், நிறம், திடம் எல்லாம் சொல்கிறாங்கள டீக்கு விளம்பரம், அது மாதிரி எல்லாமே இருக்கிறது பிராணன். அது புரியுதா? இப்போது உலகின் அனைத்து பொருட்களும் பிராணனால் இயக்கப்படுகிறது. அதனால் பிராணனுக்கு ஆதாரமாக இருப்பது சித்து. சித்து இல்லாமல் பிராணன் செயல்பட முடியாது. சித்து இங்கே போகணும்னு சொன்னால் பிராணன் அங்கே போகணும், அது கூட சித்து உள்ளே வருது. சித்தை நம்ம பார்க்க முடியாது, பிராணனையும் பார்க்க முடியாது, சூக்ஷ்மந்தான். ஆனால் செயலை நம்ம பார்க்கணும். சித்து இல்லாமல் போக முடியாது, ஜடப்பொருள் அது. பிராணங்கிறது ஜடப்பொருள், ஆமாம். ஏன்னா இது வந்து சூக்ஷ்ம உடம்புல தான் வச்சுருக்காங்க, கரணம்னு தான் வச்சுருக்காங்க அதுக்கு பேர். மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் நாலு இருக்கா, புலன்கள் ஒரு பத்து இருக்குது, இல்லை ஒரு அதில் ஞானேந்திரியத்தை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சு இருக்குது. இந்த வாயில் ஒரு அஞ்சு இருக்குது. பிராணன், அதுதான் பிராணன், அப்பானன், வியானன், உதானன், சமணன் சொல்லுவான். அப்புறம் கிரிகரன், நாகன், கூர்மன், தேவதத்தன்லாம் அது வரும். பத்து பிராணன் இருந்தாலும் அஞ்சு கணக்கில் எடுத்துவாங்க. புலன்கள் பத்து இருந்தாலும் அஞ்சு புலன்கள் எடுத்துவாங்க, ஞானேந்திரியம் மட்டும் எடுத்துவாங்க. இது ஒரு அஞ்சு, இது ஒரு அஞ்சு, இது இந்த மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் நாலு. எத்தனாச்சு? ஆமாம், மனம் எத்தனாச்சு? மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் நாலு, இது ஒரு அஞ்சு, இது ஒரு அஞ்சு, பதினாலாச்சா? ஞானேந்திரிய புலன்களை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் தன்மாத்திரான்னு பேர். இந்த புலன்கள் சொன்னாலே ரெண்டுமே ஒன்று தான். இப்போ நீங்கள் பார்க்குற சக்தி, கேட்குற சக்தி ஞானேந்திரியம், அது வந்து புலன்கள்னு பேர். கையால் எடுக்கிறது சக்தி தான், அது காலால் நடக்கிறது சக்தி தான், எருவாய் கருவாய் எல்லாம் சக்தி தான். அப்போ அந்த மொத்தையும் பத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா, தச பிராணன் ஒரு அஞ்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா பதினஞ்சு, இந்த மனம், சித்தம், புத்தி, அகங்காரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா பத்தொம்போது தத்துவங்களும் அந்தகரணத்துக்கு தான் வருது. பொதுவாக அந்தகரணம்னு சொன்னால் மனம், சித்தம், புத்தி தான் சொல்லுவோம். வாயு இருக்குது, புலன்கள் இருக்குது, அது பேர் புலன்களை தன்மாத்திரான்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க, நம்ம தமிழில் புலன்கள்னு சொல்லுவோம். அதனால் இந்த சூக்ஷ்ம உடம்பு ஒரு ஜடந்தான், கரணம், கரணம் தான், கருவிகள் தான், வேலைக்காரவங்க தான் அவங்கெல்லாம். யாருக்கு வேலைக்காரங்கன்னா இந்த சித்துக்கு வேலைக்காரவங்க. சித்து என்ன பண்ணுது? அகங்காரத்தை அகங்காரத்தை தொடும். அகங்காரம் மனம், சித்தம், புத்தியை தொடும். அது வந்து பார்க்குற சக்தி, கேட்குற சக்தியை தொடும். அது வந்து பொறிகளை, கை கால்களை தொடும். புரியுதா? புரியுதா? இப்போ சித்தே சூரியன், சித்துக்கு சித்தே சூரியன், அதாவது காரணமாக இருக்கிறது சித்து, சூக்ஷ்ம உடம்பாக இருக்கிறது இந்த பிராணன், ஸ்தூல உடம்பாக இருக்கிறது சூரியன். புரியுதா? புரியுதா? அந்த தத்துவப்படி பார்த்தீங்கன்னா இது நம்ம விசாரம் பண்ணுவோம். மந்திரங்கள் வந்து இதுக்கு மந்திரம் என்ன?
இந்த ரயம் பிராணன் சொல்கிறதுக்குள்ளே இந்த இவ்வளோ வார்த்தைகள் இருக்குது. பிராணன் இது கொஞ்சம் மேல்நிலை விசாரம்தான். பிராணன் இது வரைக்கும் நம்ம சொல்ல எல்லாத்தையும் இயக்கும், உள்ளுறுப்புகளை இயக்கும்னு தான் சொல்லியிருக்கேன். தச பிராணன் இருக்குது, அஞ்சு தான் ஞானேந்திரியத்தை இயக்குது, பாக்கியெல்லாம் அவ்வளோதான் முக்கியத்துவம் இல்லை, அப்படி தான் சொல்லியிருக்கோம். நீங்கள் இதுக்கு முதல்லாம் டீட்டெயில் இந்த அளவுக்கு பேசலை. இது கொஞ்சம் ஆழமான விஷயம், சாதாரண விஷயந்தான், ஆனால் டக்குன்னு புரியாது. இந்த ஆடியோவை ரெண்டு முறை கேட்டிங்கன்னா புரியும். ஒன்றும் இல்லை, இந்த உலகத்தை பிரம்மா படைக்கிறாரு, ஆண் பெண்ணுங்கிற ரெண்டு தத்துவத்தை வச்சு படைக்கிறார். இதுக்கு காரணமாக இருக்கிறது சித்து, அதுக்கு பிளானாக இருக்கிறது பிராணன், செயல்படுத்துறது சூரியன், எல்லோரும் சந்திரன். ஆணுனா சூரியன், பெண்ணுனா சந்திரன். நம்மளுடைய வலதுக்கு பக்கம் ஆண், இடது பக்கம் பெண். இடது பக்கம் இடா, வலது பக்கம் பிங்களா, நடுவில் இருக்கிறது சுஷ்மனா நாடி. இது வரைக்கும் இருக்கட்டும், மிச்சத்தை நாளைக்கு பார்க்கலாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவேல் முருகனுக்கரோ.